அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் மற்றும் புர்கா அணிவது குறித்த விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்றைக்கு கர்நாடகாவிலே எந்த அளவுக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடையே பிரச்சனைகள் வளர்ந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இது ஒரு பள்ளியின் கல்லூரியின் நிலைப்பாடல்ல, அல்லது கர்நாடக மாநில அரசின் நிலைப்பாடல்ல, இது இந்திய ஒன்றிய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. நாடு முழுவதும் இன்றைக்கு நாட்டை நாசகார பாதையை இட்டுச் செல்லக்கூடிய வகையில் பள்ளி மாணவர்களிடையே பிரிவினைவாதத்தை தூண்டுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதற்கு காரணமான ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஹரித்வாரிலே பேசுகிறார்கள், 20 லட்சம் முஸ்லீம்களை கொல்லுவோம் என்று பேசுகிறார்கள். பிரதமர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது குறித்து இதுவரையில் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. இஸ்லாமிய பெண்கள் அரசியலமைப்பு சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் உடை சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதை தடுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போக்கை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இது நாட்டை பிளவுபடுத்துகிற முயற்சி. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் இந்தியர்களை இந்துக்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று பிரிக்கிறார்கள். இந்துக்களை மேல் சாதி கீழ் சாதி என்று பிரிக்கிறார்கள். பிளவுபடுத்துவதே பிரித்தாலும் சூழ்ச்சியே சங் பரிவார் கும்பலின் சூழ்ச்சியாக இருக்கிறது. இந்த போக்கை வைத்துக் கொண்டு பிரதமர் பேசுகிறார், மக்களவையிலே காங்கிரஸ் தான் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறது என்று. இது உள்ளபடியே நகைச்சுவையாக இருக்கிறது. இந்த போக்கை மிக கடுமையாக நான் எதிர்க்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதித்துறையை பிரித்து ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு தனியே அமைச்சரவை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்லி, ஜெய்ராம் ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து, இதற்கு எதிர்குரல் இந்தியாவில் ஜெய் பீம் என்பதும் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு மாற்றுக்குரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன், ஜெய் பீம், அல்லாஹு அக்பர். இது போன்ற பேச்சுக்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்காமல் மத்திய மோடி அரசு எதை கிழித்துக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை. திருமாவளவனின் இந்த பேச்சுக்கான சரியான பதிலை கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் சரியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், கல்வி கற்கும் இடத்தில் மதத்தை புகுத்துவது தீவிரவாதத்தை விட மோசமானது. கல்வி கற்கும் இடத்தில் அனைவரும் சமம் என்ற உணர்வு வர வேண்டும். இதற்காகத்தான் மாணவர்களுக்கு சீருடை என்ற திட்டமே கொண்டு வரப்பட்டது. கல்விக்கும் மதத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. கல்வி கற்கும் இடத்தில் மதத்தை கொண்டு வந்து புகுத்துவது மிகவும் அபாயகரமான விஷயம். இதனை வளரவிட்டால் தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும். எனவே இரும்பு கரம் கொண்டு உடனே அடக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். உழைத்து சாப்பிடுபவருக்கும் ஓசி பிரியாணிக்கு அலைபவருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நன்றி.